ராகுக்குரிய 4/13/22/31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் மார்ச் 2021 வரக்கூடிய இந்த மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்கும் அந்த மாதத்தின் தன்மை எந்த கிரக ஆதிக்கத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லிட போகிறேன். ரெண்டாவது, ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் என்னென்ன, அந்த அதிர்ஷ்ட தேதிகளில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். ஏன்னா எல்லா தேதியும் எல்லா விஷயங்களுக்கும் பயன்பட போகிறது கிடையாது. ஒரு சில தேதிகள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் துவக்குவது ஆகட்டும் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன் எடுப்பதாகட்டும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெய்வ வழிபாடு இது மாதிரியான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். ஒரு சில விஷயங்கள் பொருளாதார வரவுக்கான ஒரு இதுவாக அமையலாம், நல்ல விதமாக அமையலாம். அதனால் அந்த தேதிகளை வாரம் ரீதியாக பிரித்து தரலாம் அப்படின்னு இருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் அதை நிதானமாக நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். இதில் குறிப்பாக வந்து ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நீங்கள் வந்து பலன் பார்ப்பது போலவே பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் நீங்கள் பலன்கள் பார்த்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதத்திலே எடுத்துக்குவோம், 1/3/2021 இதில் 1 எண் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர் அப்படின்னா அது உங்கள் பிறந்த தேதியாக இருந்துட்டு போட்டோம். உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி பார்க்கணும்னா 1/3/2021 அப்படியே வரிசையாக ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா வேற ஒரு நம்பர் வரும். இது உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கும் பொருந்தும். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை டேட் மந்த் இயர் மூணுத்தையும் அப்படியே வரிசையாக எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் நீங்கள் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையில் வரக்கூடிய எண்ணிற்கும் இந்த பலன்களில் அந்த தேதிக்கான வரிசைகளில் போய் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு முழுமையான பலன்களை தரும். அதனால் இந்த இரண்டு விதமான அனாலிசிஸும் இருக்கும்போது தான் அது உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு பலன்களை சரிபார்த்து கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் புரிந்து கொள்ளலாம். ராகுக்குரிய 4/13/22/31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் மார்ச் 2021 வரக்கூடிய இந்த மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மார்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஆதிக்கத்தில் துவங்குது அப்படிங்கிறத நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தின் முதல் துவக்க நாளே உங்களுக்கு குருவின் ஆதிக்கத்தில் வருது. 3 எண் குருவின் ஆதிக்கத்தில் வருது. ஸோ இது இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய வந்து உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய எஃபர்ட்ஸை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமை காக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 4ங்கிறது வந்து ஒரு சர்ப்பகிரகம், குருங்கிறது ஒரு சுபகிரகம். ஸோ இது இந்த ஆதிக்கத்தில் வரக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். அது குறிப்பிட்ட ஒரு சில தேதிகளில் ஒரு சில அனுகூலங்கள் உருவாகும். அது எந்தெந்த வாரங்கள் உருவாகும் அப்படிங்கிறத நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். அடுத்தடுத்து நீங்கள் கவனமாக கேட்டுட்டு வரும்போது அது உங்களுக்கு நன்றாக புரிய வரும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை, அதே போல் வியாபாரிகளை பொறுத்தவரை, இந்த மாதத்தில் உங்களுடைய கவனம் முழுக்க வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கணுமோ அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் முன்னெடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் வந்து ரிமைண்ட் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுடைய பிறந்த தேதி 4/13/21/31 இருக்கலாம், ஆனால் தேதியின் கூட்டு எண் வேற ஒரு நம்பர் வரும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லேயே சொல்கிறேன். அந்த நம்பருக்குமான பலன்களையும் நீங்கள் போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக பொருந்தும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் உங்களுடைய முயற்சிகள் அல்லது ஒரு சேவிங் ஸ்கீம் ஆரம்பிப்பதாகட்டும் அல்லது ஃபேமிலி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் துவங்குவதாக இருக்கலாம், அதற்கான திட்டமிடுதல்களை மிக சரியாக நீங்கள் செய்யுங்க. அதற்கான செலவுகளை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கணக்கு வழக்குகளை நீங்கள் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் செய்யுங்க. ஆனால் அதற்கான முயற்சிகள் முழுமையை பெறுவதுங்கிறது வர மாதங்களில் உங்களுக்கு நடக்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முன் தேவைகள்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரிப்பரேட்ரி
அந்த ப்ரிப்பரேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பரேட்டரி ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம். வரக்கூடிய மாதங்களில் அதுக்கான எக்ஸிக்யூஷன் செயல்படுத்துதல்ங்கிறது வரக்கூடிய மாதங்களில் செஞ்சுக்கோங்க. பள்ளி செல்லும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூட்ரலான மாதமாக தான் இருக்க போகுது. ஏற்கனவே ஸ்கூல் திறந்து போக ஆரம்பிச்சிருக்கீங்க, அது அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு வரப்போறீங்க, அவ்வளோதான். அரசியல் துறையில் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் வந்து ஒரு லைம் லைட்டில் இருந்திருப்பீங்க, ஒரு அங்கீகாரத்தில் இருந்திருப்பீங்க. அந்த அங்கீகாரத்தில் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு மிக அமைதியாக உங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கொள்ளணும். நீங்கள் வந்து அந்த அங்கீகாரத்தோடு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரு பொறுப்புலையாச்சும் அல்லது ஒரு மெம்பராகவாச்சும் இருக்கணும் இல்லையா, கண்டினியூ ஆகணும் இல்லையா, அதற்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீண் சலசலப்புகள் உரசல்களுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஸோ முடிந்தவரை அமைதியாக இருங்க. வரக்கூடிய மாதத்தில் தான் உங்களுக்கான நற்பலன்கள் என்ன வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு சிக்னலே கிடைக்கும். அதனால் உங்களுடைய செயல்பாடுகளை மிகவும் நிதானமாக வைத்து கொள்ள வேண்டிய மாதமாக இது இருக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரத்திலையும் உங்களுக்கு எந்தெந்த வாரத்தில் நற்பலன்கள் கிடைக்கும், எந்தெந்த வாரத்தில் எந்தெந்த தேதிகளில் குறிப்பாக எந்த தேதியில் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். அது கவனமாக கேட்டுட்டு வாங்க. அந்த தேதிகளில் மட்டும் நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு அட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம், முயற்சிகள்லாம் நீங்கள் செய்யலாம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி உங்களுக்கு விடுபட்ட அல்லது பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் ஏதாச்சும் வெளியிலேருந்து வரணும், இப்போ வரைக்கும் வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1ஆம் தேதி போய் அதற்கான முயற்சிகளை கேளுங்க, அது உங்களுக்கு பலிக்கும். அட்லீஸ்ட் வந்து முழுசாக உங்களால் ரெக்கவர் பண்ண முடியலனாலும் கொஞ்சமாச்சும் நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். உங்களுக்கு வர வேண்டிய தொகை கைக்கு வந்து சேருவதற்கான ஒரு நாளாக அது அமையும். அதே போல் ப்ரேயர்ஸ் ஏதாச்சும் வந்து குடும்பத்தோடு சென்று ஒரு வழிபாட்டு ஸ்தலத்துக்கு சென்று நீங்கள் வந்து வேண்டுதல் வைக்கணும்னு நினச்சிருந்துருக்கலாம், குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிருந்துருக்கலாம், அது தடைப்பட்டிருந்துச்சுன்னா இந்த வாரத்தை முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதியில் அது செய்யுங்க. உங்களுக்கான அந்த முயற்சிங்கிறதும் கைகூடும், நீங்கள் சென்று வரலாம், குடும்பத்திற்கும் அது மிகப்பெரிய அனுகூலத்தை உண்டு பண்ணித்தரக்கூடிய நாளாக அது அமையும். இப்போது 2ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து என்ன தான் தள்ளி போடணும்னு நினச்சாலும் தள்ளி போட முடியாது, அது அந்த மாதத்திலே செய்தாக வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். இப்போது உதாரணத்திற்கு பிஸ்னஸ் பீப்புள் எடுத்துக்கலாம், இந்த மாதத்தில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணுங்க, இன்னொரு பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே பேசி வச்சது, இந்த மாதத்தில் நீங்கள் நிதானமாக இருக்க சொல்கிறீங்க, பட் பண்ணியே ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதை இந்த 10-11 தேதிகளில் நீங்கள் செய்யுங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் சேர்ந்துருப்பாங்க, நான் இப்போ இந்த சேவிங் ஸ்கீம் இந்த மந்த் வந்து எனக்கு மெச்சூர் ஆகுதுங்க, நான் எப்போ போய் தங்கம் வாங்கலாம் அல்லது எப்போ போய் நான் அந்த பணத்தை வந்து எடுக்கலாம், மெச்சூர் ஆகிற அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேதிகளில் செய்யுங்க. 10-11 தேதிகளில் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம், அது மேற்கொண்டு விருத்தியாகும். அதுக்காக சொல்கிறேன், மற்ற நாட்களை விட மற்ற தேதிகளை விட இந்த தேதிகளில் செய்யும் பொழுது அது வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இயற்கையாகவே உருவாகும். இன்கம் சோர்ஸ் ஏதாச்சும் ஒரு புதிதாக ஒரு இன்கம் வருவதற்கான வாய்ப்பு கூட இந்த 10ஆம் தேதிகளில் உங்களுக்கு உருவாகும். அதனால் அது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கலாம் அல்லது புதிதாக வேறு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது இந்த தேதியில் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்கம் லெவலுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி அது ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு உங்களை அழைச்சிட்டு போகும். 3ஆம் வாரத்தை பொறுத்தவரை 20ஆம் தேதி உங்களுக்கான ட்ராவல்ஸை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பிரயாணங்களால் அனுகூலங்கள், உங்கள் குடும்பத்தோடு ஏதாச்சும் ஒரு சொத்து சம்மந்தமாக ஒரு இடத்த போய் பார்க்குறது அல்லது ஒரு உங்கள் கம்பெனியோட பிரான்ச்சை இன்னொரு இடத்துல மாற்றுறதுக்கு அந்த இடத்த போய் தேர்வு செய்வது, இது போன்ற ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வர்றதன் மூலமாக அனுகூலங்கள்ங்கிறது 20ஆம் தேதி உங்களுக்கு நடக்கும். 19ஆம் தேதி ஒன்ஸ் அகெயின் உங்களுடைய வழிபாடுகள், உங்கள் குடும்பத்திற்காக ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்தலத்திற்கு விசிட் பண்ணிட்டு வர்றது, ஒரு விடுபட்ட பரிகாரத்தை செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய காலமாக அது அமையும். இப்போ 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24, 31 இந்த 2 தேதிகளில் இந்த மாதம் முழுக்க நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு அந்த உரிய பலன்களுக்கான ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கக்கூடிய தேதிகளாக அது அமையும்.
இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய முயற்சிகளை தீவிரப்படுத்துவதற்கான நாட்களாக இந்த 24 31 தேர்வு செய்துக்கோங்க. அது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு தன்மையில் உருவாகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28 உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள், தியானம், மனதை அமைதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது நீங்கள் வைக்கக்கூடிய ப்ரேயர்ஸ்க்கு நிச்சயம் ரிசல்ட்டுங்கிறது கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த 28 உருவாகும். நான் ஏற்கனவே சொன்னது படி இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே தேதியின் அமைப்பில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தேதியின் கூட்டியின் வேற ஒரு நம்பராக வரலாம். இப்போ எல்லாருக்குமே வந்து 4 பிறந்தவங்களுக்கு தேதியின் கூட்டியனுமே 4 வரணும்னு அவசியம் இல்லைல்ல, வேற வேற நம்பர் வரும். அந்த நம்பருக்கான பரிகாரமும் அந்த நம்பருக்கான இந்த மாதத்திற்கான பலன்களையும் நீங்கள் சென்று பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கான இந்த மாதத்திற்கான பலன்கிறது வந்து முழுக்க முழுக்க பொருந்தும். அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இது போன்ற நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த தேதிகளுடைய அமைப்பில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மிகச்சரியாக முன்னெடுக்கும் பொழுது, அதாவது ஃபில்டர் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த மாதம் முழுக்கவே எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிதானத்தை கடைபிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்காக நிதானமாகவே இந்த மாதம் முழுக்க இருக்கணுமான்னு கேட்கும்போது இந்த குறிப்பிட்ட தேதிகளில் ஃபில்டர் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளை முன்னெடுங்க, நல்லது நடக்கும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மாதத்திற்கான பொது பலன்களே. இதில் கூடுதலாக இன்னொரு நம்பரும் உங்களுக்கு வேலை செய்யும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் எண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பெயர் எண் நன்றாக பொருந்தி இருந்தால் மட்டுமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கு ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பி உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எப்படி பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்த்து சொல்வதாக இருக்கேன். இது மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு வருவதனால யாருக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன்னா ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன் காலாக டைரெக்டாக வந்துடுது, வாட்ஸ்அப்புக்கு முதல்ல அனுப்பிச்சிருங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக கேட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேட் கூட பண்ணலாம். அது உங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கும், எனக்குமே எளிதாக இருக்கும். அதனால் நேரடியாக கமெண்ட் பாக்ஸில் போடுவதோ கால் பண்ணுவதோ இல்லாமல் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் நேம், அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுத்தையும் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோட எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணும்னா இங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஹெட்லைன்ஸ் டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.